தேவன் உந்த நடக்கலம் ஒரு பொல்லபும் உன்னை சேருமோ அவர் நாமத்தை நீ நம்பினதா உன்னை தப்புவித்து காப்பரே தேவன் உந்த நடக்கலம் ஒரு பொல்லபும் உன்னை சேருமோ அவர் நாமத்தை நீ நம்பினதா உன்னை தப்பு முந்தாவது முறையாக பவுல் தம்முடைய அனுபவ சாட்சியை சொல்வதை நாம் பார்க்கிறோம். இதை ரெண்டு விதமாக நாம் பிரிக்கலாம், நீங்களும் அவ்விதமாய் பிரித்திருப்பீர்கள். முதல் 23 வசனங்கள் பவுலின் வாதம், டிஃபென்ஸ், பவுலின் வாதம். 24 முதல் 32 வரை நீதிபதிகளின் முடிவு. பெஸ்து அக்ரிப்பா ரெண்டு பேரும் அங்கே நீதிபதிகளாய் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய முடிவு. பவுலின் வாதத்தை இவ்விதமாய் நாம் பிரித்து பார்க்கலாம். தம்முடைய சாட்சியாக அவருடைய வாதத்தை சொல்கிறார் இல்லையா. ஆகினாலே முதல் 11 வசனங்கள் பரிசேயனாய் நடந்தேன். 1 முதல் 11 பரிசேயனாய் நடந்தேன். 12 முதல் 18 வரை ஒளியை கண்டேன், சத்தத்தை கேட்டேன். ஒளியை கண்டேன், சத்தத்தை கேட்டேன். 12 முதல் 18 வரை. 19 முதல் 23 வரை பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை 19 முதல் 23 வரை. இப்போ ஒரு கேள்வி. முதல்ல அவருடைய சாட்சியை பற்றி 22 அதிகாரத்தில் படித்த பொழுது முன்னாள் வாழ்க்கையை பற்றி அதிகமாக அவர் சொல்லவில்லை என்று சொன்னேனே. இங்கே பரிசேயனாய் நடந்தேன் என்பதை குறித்து 11 வசனங்கள் சொல்லுகிறாரே, எப்படி என்று நீங்கள் கேட்கலாம். அந்த வசனங்களை ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் அவர் தம்மை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. ரெண்டு சத்தியங்களை முக்கியமாக வெளிப்படுத்துகிறார். ஏற்கனவே சொன்னது, மேசியாவை பற்றிய நம்பிக்கை யூதரின் நம்பிக்கையாகவே இருந்தது. மேசியா வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். புதியதாய் நான் ஒன்றையும் அறிவிக்கவில்லை. ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் இருந்த அந்த நம்பிக்கையை தான் இப்பொழுது நான் அறிவிக்கிறேன் என்று சொல்கிறார். பிறகு அடுத்த சத்தியம் உயிர்த்தெழுதலை பற்றிய சத்தியம். இந்த ரெண்டையும் அவர் அடிக்கடி வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். புதிய மதத்தை நான் ஆரம்பிக்கவில்லை, பழைய ஏற்பாட்டின் நம்பிக்கை இப்பொழுது நிறைவேறிற்று என்று சொல்கிறேன். உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இப்பொழுது நிறைவேறிற்று என்று சொல்கிறேன். பாருங்கள், இங்கே 3வது வசனத்திலே அக்ரிப்பாவை பார்த்து, நீர் யூதருடைய சகல முறைமைகளையும் தர்க்கங்களையும் அறிந்தவர். அது உண்மை. முகஸ்துதியாக வீண் புகழ்ச்சியாக சொன்ன சொல்லல. அக்ரிப்பா ஏரோதுவின் குடும்பத்திலே வந்தவர் இல்லையா. ஏரோதுவின் குடும்பம் பரம்பரையாக சத்தியத்தை எதிர்த்த குடும்பம். இப்படி சில குடும்பங்கள் உண்டு. அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், மேன்மையில் இருக்கிறவர்கள் கிரயம் கொடுக்க தயங்கி சத்தியத்தை எதிர்த்து நிற்கிறவர்கள் பரம்பரையாக. அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் இது. விவரம் அறிந்தவர்கள், சத்தியம் அறிந்தவர்கள், ஆனால் இணங்கவில்லை, கீழ்ப்படியவில்லை. ஆகையினாலே அக்ரிப்பாவுக்கு எல்லாம் தெரிந்திருந்தது. பிறகு 6வது வசனம், தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கை, ஏற்கனவே கொடுத்த நம்பிக்கை நிறைவேறுகிறது. 8வது வசனம், தேவன் மரித்தோரை எழுப்புகிறது நம்பப்படாத காரியம் என்று நீங்கள் எண்ணுகிறது என்ன. உயிர்த்தெழுதலை பற்றி உறுதியாய் எல்லா
வாய்ப்புகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர் சாட்சி கொடுத்தார். இங்க பாருங்க 8வது வசனத்துல நீங்கள் என்று சொல்கிறார். இவர் பேசுவது அக்ரிப்பாவை பார்த்து, ஆனா அங்க உட்கார்ந்திருந்தவர்கள் ரோம அதிகாரிகள் பெஸ்து. அப்போ எல்லாருக்குமே சாட்சியாக இருக்க வேண்டும் என்று அவர் இந்த செய்தியை சொல்கிறார். தேவன் மறைத்தோரை எழுப்புகிறது நம்பப்படாத காரியம் என்று நீங்கள் எண்ணுகிறது என்ன என்று சொல்கிறார். அப்போ பவுலின் முக்கிய நோக்கம் என்ன இந்த வாதத்தில் மற்ற வாதங்களிலும்? அதிகாரிகளின் தயவை பெற வேண்டும் என்பதல்ல, அரசனின் தயவை பெற வேண்டும் என்பதல்ல அவருடைய முக்கிய நோக்கம். அந்த அரசன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் முக்கிய நோக்கம். இது ஒரு நல்ல மாதிரி நமக்கு. அரசியல்வாதிகளின் தயவு நமக்கு தேவையில்லை. அது எப்படி இருந்தாலும் நம்ம வேலையை செய்ய வேண்டியதுதான் இல்லையா? காற்றை பார்த்து கதிரவனை பார்த்தால் நம் வேலையை செய்கிறோம். காற்று எப்படி அடித்தாலும் கதிரவன் எப்படி ஒளி வீசினாலும் வேலையை செய்யத்தான் வேண்டும். அரசியல்வாதிகளின் தயவை சார்ந்து நாம் வேலையை செய்ய போவதில்லை. ஆனா அவருடைய ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும், அது நம்முடைய பாரமா இருக்க வேண்டும். பவுல் அதற்கு ஒரு நல்ல முன்மாதிரி. அக்ரிப்பாவை ஆதாயப்படுத்த வேண்டும், பெஸ்துவை ஆதாயப்படுத்த வேண்டும், அதுதான் அவருடைய முக்கிய நோக்கம். அப்போ நீங்கள் என்று அவர்களுக்கு அவர் சொல்லுகிறார். இன்னொன்று 7வது வசனத்துல 12 கோத்திரத்தார் என்று குறிப்பிடுகிறார். சில வேத அறிஞர்கள் 10 கோத்திரங்கள் அழிந்து போயின, காணாமற் போயின என்று சொல்வார்கள். அது உண்மை அல்ல, மறைந்திருந்தார்கள் ஆனால் அழிந்து போகவில்லை. பவுல் கூறுகிறார் பாருங்கள், இங்க 12 கோத்திரம் என்று குறிப்பிடுகிறார். அதனாலே அந்த 12 கோத்திரத்தாரும் இருக்கத்தான் செய்தார்கள். பிறகு 12வது வசனம் முதல் 18வது வசனம் வரை ஒளியை கண்டேன், சத்தத்தை கேட்டேன் என்று கூறுகிறார். 14வது வசனம், முள்ளில் வதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று எபிரேயு பாஷையில என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். எபிரேயு பாஷை என்று தமிழிலே சொல்லி இருக்கிறது. அராமிய பாஷை, அராமிய மொழி என்று ஆங்கில மொழிபெயர்ப்பிலே அதை பார்க்கிறோம். அப்போ கடவுள் பேசும் பொழுது நம்முடைய தாய்மொழியிலே பேசுகிறார் இல்லையா? ஆகினாலதான் இன்றைக்கு 1650 மொழிகள் இந்தியாவில உண்டு. முழு வேதாகமும் அதுல 50 போல மொழிகளில தான் வேதாகமம் இருக்கிறது. மற்ற 1600 மொழிகளில வேதாகமம் இல்லை. ஏன் வேதாகமம் அவர்களுக்கு அவசியம்? ஆங்கிலத்தில் படிக்கக்கூடாதா? ஹிந்தியில படிக்கக்கூடாதா? மத்திய பிரதேசத்தில் இருக்கிறவர்களெல்லாம் ஹிந்தியில படித்துக் கொள்ளலாமே? நடக்காது. மத்திய பிரதேசத்துல இந்தியை பேசுகிறவர்கள் ஒரு கூட்டத்தார் தான். மத்திய பிரதேசத்துல துருவா மொழி பேசுகிறவர்கள், கோண்டி மொழி பேசுகிறவர்கள், பல மொழி பேசுகிறவர்கள் உண்டு. அவரவர்களுக்கு தாய்மொழியிலே திருமறையை தர வேண்டும். இந்த பாரம் விசுவாசிகளாகிய நமக்கு இருக்க வேண்டும். நற்செய்தி அறிவிக்க வேண்டும். வேதாகமம் இல்லாத மொழிகளிலே இந்திய நாட்டிலே நம்முடைய பாரம் இந்த நாட்டை பற்றி இந்த வேதாகமத்தை தர வேண்டும். ஆண்டவர் அநேக இந்திய மொழிபெயர்ப்பாளர்களை எழுப்பியிருக்கிறார் பல மிஷினரி இயக்கங்களிலே. ஸ்தோத்ரா. இன்னும் அதிகமான பேர் தேவை. இங்க இருக்கிற வாலிப தம்பிமார் தங்கச்சிமார் ஆண்டவருக்காக இந்த ஊழியம் செய்ய விரும்பினா ஒரு கேள்வி கேள், ஆண்டவரே அவன் வேதாகமத்தை மொழிபெயர்க்க வருவது உமக்கு சித்தமா என்று கேட்டு ஜெபிப்பாயா? ஏனென்றால் அந்த ஊழியத்திற்கு ஆட்கள் தேவை. தாய்மொழியிலே பேசும் தேவன். அராமிய மொழியிலே பவுலுக்கு எத்தனை மொழி தெரியும்? கிரேக்க மொழி நல்லா தெரியும். அது மட்டுமல்ல, லத்தீன் மொழி தெரியும். ஆனா அரேமிய மொழியிலே, அராமிய மொழியிலே பேசினார் தேவன். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னார். ரெண்டு காரியங்கள் பவுலை அசைத்தன. என்ன? ஒன்று, இயேசுவை ஒழித்து கட்டிவிட்டேன் என்று எண்ணினோமே, இயேசு உயிரோடு இருக்கிறார். அது பெரிய சத்தியம், அவரை பற்றி பிடித்தது. ஆகினால்தான் அதை பற்றி பேசுகிறார். 1 கொரிந்தியர் 15 கூட எழுதுகிறார் அதை பற்றி. இயேசு உயிரோடு இருக்கிறார், அது அவரை அப்படியே பற்றி பிடித்தது. இரண்டாவது, நான் துன்பப்படுத்தினது இந்த கிறிஸ்தவர்கள் என்று எண்ணினேன். எளிய மக்கள், சமுதாயத்திலே மேன்மை அவர்களுக்கு அதிகம் இல்லை, அவர்களை துன்பப்படுத்துகிறேன் என்று நான் எண்ணினேன். இவர் என்ன சொல்கிறார்? அவரை துன்பப்படுத்தினதாக சொல்கிறாரே. அப்படியானால் இவர்கள் அவருடைய மக்களா? இவர்களும் அவரும் ஒன்றாக்கிக் கொள்கிறாரே. மேசியாவையா நான் துன்பப்படுத்திக் கொண்டிருந்தேன்? இந்த இரண்டாவது காரியமும் அவரை பற்றி பிடித்தது. கிறிஸ்தவர்கள் கடவுளுடைய மக்கள், மேசியாவை துன்பப்படுத்துகிறேன்,
என்கிற அந்த இரண்டாவது உண்மை அவரை பற்றி பிடித்தது. இந்த ரெண்டும் அவரை பற்றி பிடித்ததுனாலதான் முழுவதும் அவர் மாறினார். 16வது வசனம், உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துறதுக்காக உனக்கு தரிசனமானேன். ஊழியக்காரன் என்கிற சொல்லுக்கு சரியான பொருள் என்ன தெரியுமா? அந்த நாட்களில படகு கப்பல் ஓட்டுவதற்கு, தண்டு வலிப்பதற்கு அடிமைகளை பயன்படுத்தினார்கள். கேலி ஷிப்ஸ் என்று ஆங்கிலத்திலே அதை அழைப்பார்கள். அதாவது இந்த தண்டு வலிப்பது, அந்த தண்டு வலிப்பதற்கு அடிமைகள், அந்த அடிமைகள் தண்டு வலிக்க இந்த கப்பல் ஓடிக்கொண்டிருந்தது. அப்போ அந்த தண்டு வலிக்கும் அடிமை குறிக்கும் சொல் இது. பவுல் என்ன சொல்கிறார், என்னை ஒரு அடிமையாக ஏற்படுத்தினார். சாதாரணமா பாண்ட் ஸ்லேவ் என்கிற சொல்லை பயன்படுத்துவான், இங்கே கேலி ஸ்லேவ் என்கிற சொல் பயன்படுத்தப்படுகிறது. கேலி ஸ்லேவ், தண்டு வலிக்க பயன்படுத்தும் அடிமை. அடிமையாக என்னை ஏற்படுத்தினார், சாட்சியாக ஏற்படுத்தினார். இதை எப்பொழுதும் நாம் மறந்து போகவே கூடாது. ஊழியத்தில் மேன்மை உண்டு, மேன்மை உண்டு, நிச்சயம் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ஆண்டவர் ஸ்தோத்திரம், அது உண்டு. ஆனால் அடிமைகள் நாம், அதை மறந்து விடக்கூடாது. நம்மை ஏதோ மேலானவர்கள் என்று உயர்த்தி கொள்ளக்கூடாது. எனக்கு வரும் மேன்மை எல்லாம் அவரால் வருகிறது. நான் அடிமைதான், தண்டு வலிக்கும் அடிமை, அல்லது வேலை செய்ய அடிமையாக்கப்பட்டவன், பான் ஸ்லேவ் ஆர் கேலி ஸ்லேவ். தம்மை அடிமையாக பவுல் அறிமுகப்படுத்துகிறார். இதற்காக அவர் எனக்கு தரிசனமானார். பிறகு இந்த 26வது அதிகாரத்திலே அவருடைய வாதத்திலே எத்தனை முறை அக்ரிப்பாவுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறார் பாருங்கள். வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லுகிறார், நற்செய்தி அறிவிக்கிறார். எத்தனை முறை அறிவிக்கிறார்? முதலாவது 18வது வசனம். அக்ரிப்பாவுக்கு இது எப்படி போயிருக்கும் இந்த செய்தி என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே, அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது பாவ மன்னிப்பு உண்டு, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரம். அதன் பொருள் என்ன? பரிசுத்த ஜாதி என்று இஸ்ரவேலரை அழைத்தார் இல்லையா, அந்த பரிசுத்த மக்களோடு கூட பங்கு, சுதந்திரம். அப்போ அக்ரிப்பாவுக்கு என்ன செய்தி? பாவ மன்னிப்பு உண்டு இயேசுவின் மூலமாக. விசுவாசிகளோடு, அவருடைய மக்களோடு, அவருடைய பரிசுத்த மக்களோடு ஐக்கியமும் உண்டு, ஒன்றாய் சேர்த்துக் கொள்ளப்படுவார். பிறகு இருளை விட்டு ஒளியிடத்திற்கு, சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு, இயேசு கிறிஸ்துவினாலே இருளிலிருந்து ஒளிக்குள் வர, சாத்தானின் ஆதிக்கத்திலிருந்து தேவனுடைய ஆதிக்கத்திற்கு வர ஒரு வாய்ப்பு. இதெல்லாம் அக்ரிப்பாவுக்கு செய்தி, பெஸ்துவுக்கும் செய்தி, அங்க உள்ள ரோம அதிகாரிகளுக்கு செய்தி. பாருங்கள், அப்போ வீணாக வார்த்தைகளை பவுல் அள்ளி கொட்டவில்லை. யார் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அறிந்து அவர்களுக்கு நற்செய்தியை கொடுக்க வேண்டும் என்கிற பாரத்தோடு தான் அவர் நற்செய்தியை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அருமையான தெய்வ மக்களே, பிப்ரவரி மாதம் நாளைக்கு முடிய போகிறது. நம்முடைய நற்செய்தி பணி இதோடு முடிந்து விடுமா? முடியக்கூடாது, தொடர்ந்து நடைபெற வேண்டும். எல்லா வாய்ப்புகளிலும், கடையில போய் கடைக்காரனோடு பேசி கொண்டிருந்தா, அல்லது பஸ்ல பேசி கொண்டிருந்தா, மற்ற காரியங்களை பத்தி தான் பேசுகிறோம். எடுத்த உடனே ஒரு குட்டி பிரசங்கம் செய்ய வேண்டும்னு அவசியம் இல்லை. ஆனா மற்ற காரியங்களை பற்றி பேசும்பொழுதே சுவிசேஷத்தை செலுத்திக் கொண்டிருக்க வேண்டும். வாழைப்பழத்துல ஊசி செலுத்துகிற மாதிரி நற்செய்தியை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய பணி. 365 நாளும் உண்டு, ஒவ்வொரு ஆளுக்கும் உண்டு, ஒவ்வொரு விசுவாசிக்கும் உண்டு. அதைத்தான் இங்க பார்க்கிறோம். இப்ப அக்ரிப்பாவுக்கு அவர் கொடுத்த செய்தி 18வது வசனத்துல, 20வது வசனத்துல மறுபடியும் சொல்கிறார் பாருங்கள். 20வது வசனத்துல என்ன சொல்கிறார்? யூதயா தேசம் எங்கும் உள்ளவர்களிடத்திலும் புரஜாதியாரிடத்திலும் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்பட, மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். என் செய்தி என்ன? மனந்திரும்பு, மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய். அதுவும் நற்செய்தி தான். அப்போ 20வது வசனத்திலையும் நற்செய்தி. பிறகு 23வது வசனத்துல தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னறிவித்தார்கள். என்ன முன்னறிவித்தார்கள்? முதலாவது கிறிஸ்து பாடுபட வேண்டும், இரண்டாவது உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராக வேண்டும். நன்றாய் கவனியுங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் உயிரோடு எழுந்தாரா? இல்ல,
பழைய ஏற்பாட்டிலே உயிர்த்தெழுதல் நடைபெற்றது. லாசரு உயிரோடு எழுந்தார். கல்லறைகளில் இருந்த பரிசுத்தவான்கள் சிலுவை சம்பவத்தின் சமயத்தில் உயிரோடு எழுந்தார்கள். இப்படி பலர் உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது கிறிஸ்துவை முதல்வர் என்று சொல்கிறாரே எப்படி? மற்றவர்கள் எல்லாம் எழுந்தார்கள், மறுபடியும் இறந்தார்கள். அவர்கள் எழுந்து அப்படியே நித்தியமாக வாழவில்லை. இவர் ஒருவர் தான் எழுந்தார், மறுபடியும் சாகவில்லை, நித்தியமாக வாழுகிறார். ஆகினாலே உயிர்த்தெழுதல முதல்வர் கிறிஸ்து. அப்போ அவர் பாடுபட்டார், உயிரோடு எழுந்தார். மூன்றாவது, சுய ஜனங்கள் யூதர்கள், அந்நிய ஜனங்கள் புரஜாதியார் அவர்களுக்கு ஒளியாயிருக்கிறார். ஏசாயா 49 அதிகாரம் 6 வசனத்தை இங்கே எடுத்து சொல்லுகிறார். கர்த்தருடைய தாசன் மேசியாவை பற்றிய அந்த வசனத்தை இங்கே எடுத்து சொல்லுகிறார். அவர் பிரஜாதியாருக்கும் யூதர்களுக்கும் ஒளியாய் இருக்கிறார். அப்ப அதுவும் நற்செய்தி தான். அக்ரிப்பாவுக்கு என்ன நற்செய்தி? தீர்க்கதரிசிகள் மோசே சொன்ன மேசியா பாடுபட்டார், உயிரோடு எழுந்தார், அவர் ஒளியாயிருக்கிறார் பிரஜாதியாருக்கும் யூதருக்கும் என்று சொல்லி மூன்றாவது முறையாய் நற்செய்தியை அறிவித்தார். தம்மை பாதுகாப்பதல்ல அவருடைய முக்கிய நோக்கம், தம்மை ரட்சிப்பதல்ல, அக்ரிப்பாவை ரட்சிக்க வேண்டும். நம்மையும் ரட்சித்துக் கொண்டு இன்னொருவரையும் ரட்சிக்க முடியுமா? சிலுவையில் ஆண்டவரை பார்த்து என்ன சொன்னார்கள்? நீ கிறிஸ்துவானால் உன்னை ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சித்துக்கொள். அது நடக்காது. நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையை விட்டு கீழே இறங்கி வா, அது நடக்காது. அவர் ரட்சகரானால் தம்மை கொடுத்து நம்மை ரட்சிக்க வேண்டும். நாமும் கூட நம்மை கொடுத்துதான் மற்றவர்களை ரட்சிக்க முடியும். என்னை பாதுகாத்து கொண்டு என்னையே நடுமையத்தில் வைத்துக் கொண்டு மற்றவர்களை ரட்சிக்கவே முடியாது. அதை பவுல் நன்றா எடுத்து காட்டுகிறார். தம்முடைய பாதுகாப்பல்ல முக்கியம், தாம் தப்பிக்க வேண்டும் என்பதில் முக்கியம். அக்ரிப்பா ரட்சிக்கப்பட வேண்டும், தாம் ரட்சிக்கப்படுவதல்ல, அக்ரிப்பா ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதையே முக்கியமாக வைத்து இந்த செய்தியை அக்ரிப்பாவுக்கு அளித்தார். 25 வசனம், பெஸ்துவுக்கு பொறுக்க முடியல. 24 வசனம், பெஸ்து உரத்த சத்தமாய், பவுலே நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது. உண்மையாகவே பெஸ்து பவுல் பைத்தியக்காரன் என்று நம்பினால் என்ன செய்திருக்க வேண்டும்? அவரை சிகிச்சைக்காக அனுப்பி இருக்க வேண்டும், அல்லது அப்படிப்பட்டவர்கள் இருக்கும் இடத்திற்கு அனுப்பி இருக்க வேண்டும். ரோம ஆளுகையில அப்படி இடங்கள் இருந்தன. பைத்தியக்காரன் என்று உண்மையை அவர் நம்பி இருந்தா இங்க கொண்டு வந்து வச்சிருக்க மாட்டார். அவரை விசாரிக்க ஒரு பெரிய ராஜாவை சொல்லி இருக்க மாட்டார். ஏன் பைத்தியக்காரன் சொல்லுகிறார்? குற்ற உணர்வினாலே, உள்ளமும் மனசாட்சியும் குத்தப்பட்டதுனாலே வேற வழி இல்லை. நீ பைத்தியக்காரன் பான் சொல்றதுதானே தப்பிக்கொள்ளுகிற வழி. ஆகினாலே பெஸ்து தப்பிக்கொள்ள பார்த்தார் எப்படி? நீ பைத்தியக்காரன் என்று சொல்லி. அக்ரிப்பாவும் தப்பிக்கொள்ள பார்த்தார் எப்படி? 28 வசனம், நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய். நான் கிறிஸ்தவன் ஆகுகிறேன் என்று சொல்லவில்லை, கிட்ட கொண்டு தப்பா என்ன, கொஞ்சம் குறைய சம்மதிக்க பண்ணுகிறான், நான் சம்மதிக்க மாட்டேன் என்று சொல்லி தள்ளி போட்டு விட்டு அவர் தப்பிக்கொள்கிறார். ரெண்டு பேரும் தப்பிக்கொண்டார்கள். நியாயம் தீர்த்தவர் யார்? நியாயம் தீர்க்கப்பட்டவர்கள் யார்? நியாயம் தீர்க்கப்படும்படியாக கொண்டு வந்த கைதி பவுல் மிகவும் தாழ்ந்த நிலையில, ஒன்றுமில்லாத ஒரு நிலையில நிறுத்தி வைக்கப்பட்ட பவுல் நியாயாதிபதியாகிவிட்டார், நியாயம் தீர்க்கிறவராகிவிட்டார். இதுதான் கர்த்தருடைய மகிமை. அருமையானவர்களே, வெளி தோற்றம் அல்ல, உடல் தோற்றம் அல்ல, சமுதாய நிலை அல்ல, கர்த்தருடைய மகிமையும் அபிஷேகமும் செய்தியும் வல்லமை இருந்தா எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. ஆக இப்படி அவர் நியாயம் தீர்க்கிறவராகிவிட்டார். இந்த பெரிய ஆடம்பரத்தோடு வந்து உட்கார்ந்திருந்த அக்ரிப்பா, ரோமாபுரியின் எல்லா அதிகாரமும் பெற்றிருந்த இந்த பெஸ்து, அவர்கள் கைதி கூண்டிலே நிறுத்தப்பட்டு விட்டார்கள், நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டார்கள். இனி இறுதி நியாய தீர்ப்பை சந்திக்க சென்று விட்டார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. 27 வசனம், அக்ரிப்பா ராஜாவே, தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீரா? விசுவாசிக்கிறீர் என்று அறிவேன். பாருங்க, டைரக்ட் அப்பீல், தனியாக திட்டவட்டமாக குறிப்பாக அவரை பார்த்து கேட்கிறார். என்ன சொல்கிறீர், விசுவாசிக்கிறீரா என்று கேட்கிறார். பாருங்கள் எவ்வளவு தைரியம் இவருக்கு நற்செய்தி அறிவிப்பதில்லை. ஆக அவருடைய வாதம்
நற்செய்தி அறிவிக்கும் ஒரு வாய்ப்பாக மாறிற்று. நீதிபதிகளின் முடிவு என்ன? 24 முதல் 32 பெஸ்து பைத்தியக்காரன் என்று சொல்லிவிட்டார். அக்ரிப்பா கொஞ்சம் குறைய சம்மதிக்க பண்ணினாய், சம்மதிக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் தள்ளி வைத்து விட்டு போய்விட்டார். கடைசியில் என்ன சொல்கிறார்கள்? 31வது வசனம், இந்த மனுஷன் மரணத்துக்காவது கட்டுகளுக்காவது பாத்திரமானது ஒன்றையும் செய்யவில்லை. ரோம அதிகாரிகள் ஒருவராவது இயேசு கிறிஸ்துவையோ அப்போஸ்தலரையோ குற்றவாளிகள் என்று தீர்க்கவில்லை. இது புதிய ஏற்பாட்டில் நிச்சயமாக நாம் பார்க்கிறோம். பின்னாலேதான் ரோம ராயர்கள் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார்கள், ஆனால் இப்பொழுது அவர்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படவே இல்லை. சரி, 26வது அதிகாரம் முடிந்தது. பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய திருவசனங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி உம் கரத்தில் தருகிறோம் சுவாமி. இன்றைக்கு நீர் கற்றுக் கொடுத்த சத்தியங்கள், நீர் சொல்ல நாங்கள் செய்ய வேண்டும், அதோடு கூட நீர் எங்களுக்காக செயல்படுகிறீர் என்பதை நம்பி நாங்கள் ஆத்துமாக்களிடம் செல்ல வேண்டும். இந்த உறுதியோடு நிச்சயத்தோடு எங்களை நீர் அனுப்பும் ஆசீர்வதியும் இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.
என்றால் உன்னை சிநேகித்தார், காருண்யத்தால் உன்னை இழுத்து கொண்டார், அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தார், காருண்யத்தால் உன்னை இழுத்து கொண்டார். கர்த்தரே உன் பலன், அவரே உன் துணை, கத்தரின் மகிமை உன் மேல் உதித்தது.